பெரம்பலூரில் குடும்ப தகராறில் தாயுடன் சேர்ந்து தந்தையை அடித்துக் கொன்ற மகனை போலீசார் தேடி வருகின்றனர். பெரம்பலூர் பாரதிதாசன் நகர் முதல் தெருவில் வசித்து வருபவர்கள் ராமகிருஷ்ணன் மலர்கொடி தம்பதியினர். ராமகிருஷ்ணன் 6 வருடங்களாக தியேட்டர் ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகிறார். இவர்களுக்கு 24 வயதில் வெங்கடேசன் என்ற மகன் உள்ளார். ராமகிருஷ்ணனுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணுடன் திருமணம் ஆனதாக கூறப்படுகிறது. மேலும் திருமணம் ஆனதிலிருந்து குடும்பத்தில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல் நேற்று காலை 11 மணியளவில் மலர்கொடியும் வெங்கடேசனும் ராமகிருஷ்ணனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், ஒரு கட்டத்தில் வெங்கடேசன் வீட்டின் ஓட்டை உடைத்து சண்டையில் ஈடுபட்டதுடன் ராமகிருஷ்ணனை இரும்பு கம்பியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் இருவரும் அங்கிருந்து சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. காயமடைந்த ராமகிருஷ்ணன் வீட்டின் பின்புறம் தள்ளாடி கீழே விழுந்து கிடந்துள்ளார். இன்று அதிகாலை வீட்டின் அருகில் வசிக்கும் ராமகிருஷ்ணனின் தாயார் நீலமாள் வந்து பார்த்தபொழுது ராமகிருஷ்ணன் நீண்ட நேரமாகியும் எழுந்திருக்காமல் இருந்ததை பார்த்து சந்தேகமடைந்த அவர் அக்கம் பக்கத்தில் கூச்சலிட்டு அழைத்துள்ளார். அவர்கள் வந்து பார்த்தபொழுது மூக்கில் இரத்தமந்த நிலையிலும், தலையின் பின்புறம் அடிபட்ட நிலையிலும், காலில் இரத்த காயங்களுடன் ராமகிருஷ்ணன் இறந்து கிடந்துள்ளார். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ராமகிருஷ்ணனின் மகனும் மனைவியும் சேர்ந்து அடித்து கொன்றுவிட்டு தப்பித்துச் சென்றது தெரிய வந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி கொலை சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் இறந்த ராமகிருஷ்ணனின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு ராமகிருஷ்ணனை கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ள மலர்கொடி மற்றும் அவரது மகனாகிய வெங்கடேசனை தேடி வந்த நிலையில் வெங்கடேஷ் காலில் பலத்த காயம் ஏற்பட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து வெங்கடேஷ் மற்றும் அவரது தாய் மலர்கொடி ஆகிய இருவரிடமும் பெரம்பலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை குறைப்பதற்காக மாவட்ட கண்காணிப்பாளர் பல முயற்சிகள் எடுத்து வந்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதால் காவல்துறை மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் வேதனை அளிக்கிறது.